Thanks to Amudhan sir and Infinity Production and Vijay Antony sir. படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விஜய் ஆண்டனி சூப்பரா நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து லாஸ்ட் கிளைமாக்ஸ் நான் நினைச்சே பார்க்கல. ஒரு குதிரையில வந்து வேற லெவல்ல த்ரில்லிங்கா அந்த குதிரையில ஃபாஸ்டா ஓடி போய் அவங்களுக்கே தெரியாத ஒரு கதுவை உடச்சிட்டு விஜய் ஆண்டனி போறாரு. அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக நல்லா பண்ணிருக்காங்க சார். ப்ரோ ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்றோம்ல, அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன போஸ்ட் பண்றோமோ அதை யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு கேஸ்ட்டை பத்தி பேச அது மாதிரி பேச அதை வந்து யாரை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்க டேரெக்டாக யாராவது இப்போ ஒரு கொலை பண்ற மாதிரி இருந்தால் அவங்களே போய் பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணாமல் இன்னொருத்தரை வச்சு பண்றாங்க. இதில் எதனால பண்ணோன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம போகிற ஸ்டோரிஸ்க்கு போஸ்ட் இதனால தான் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதை தான் சொல்ல வந்துருக்கேன். சோஷியல் மீடியா எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணாதீங்க. யா நல்லா பண்ணியிருக்காரு. கண்டென்ட் இருக்கு, நெகட்டிவ் எதுவுமே இல்லை. சில மியூசிக் மட்டும்தான் தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத மியூசிக்ஸ்லாம் வருது. மற்றபடி வேறு எதுவும் லேக்லாம் எதுவுமே இல்லை. மற்றபடி கண்டென்ட் இருக்க படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ தான், செகண்ட் ஆஃபில் அது எல்லாமே மேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்ட் சேசிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ஸே வந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் படம் ஒன் அண்ட் டூ பண்ண சிஎஸ் அமுதன் சாராக இந்த படம் பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு சூப்பராகவே பண்ணிட்டாரு. படம் நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படம். நல்லா ஒரு ஒரு சீனும் வந்து நல்லா குட் ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு போயிருக்காங்க. அமுதன் சார் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாவே தெரியும். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். மாரிமுத்துன்னு ஒரு கேரக்டர் வந்து நரேஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டிஸ்ட்டு. டெபியூட் தான் அவருக்கு இந்த படம். ஆனாலும் அந்த மாதிரி டெபியூட்டருடைய பர்ஃபாமன்ஸ் மாதிரியே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான பர்ஃபாமன்ஸாக இருக்குது. டேரக்டர் ஆக்சுவலாக வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு அவருடைய படம் ஒன்று இருக்கும், அது காமெடி அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகி பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மெனக்கெடுதல் இருக்குல்ல, கரெக்டாக இந்த மாதிரி வாங்கணும், அந்த ஆர்டிஸ்ட் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. அந்த சீன் எல்லாமே பார்க்கும்போதே ஓகே நம்புற மாதிரி இருக்குது. பத்திரிகையாளர்கள் என்ன நடக்குது, ஜேர்னலிசம்க்கு என்ன நடக்குது, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, சில ஒரு நம்ம படிச்சிருப்போம்ல ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, ஒரு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டோட கதையை எடுத்து அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ரா இன்டென்ஸான கதைலாம் இருக்கும். அந்த மாதிரி ஐ மீன் அந்த போலீஸ் லைஃப்பில் எப்படி இருக்குமோ க்ரைம் வந்து போலீஸ்க்கு மட்டும் இல்லை, ஜர்னலிசம் சுற்றியும் இருக்குன்ற மாதிரி ஒரு கதை இது. அதுக்கு ரத்தம் டைட்டில் வச்சு சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேன் இருக்கு. டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கும். எடிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தான்.